ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரெட். நான் உங்கள் அனிஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீன் பிடிச்சி பொறிச்சி சாப்பிட போகிறோம். மீன் எங்கவே பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குளத்தில் தூண்டில் போட்டு பிடிச்சி சாப்பிட போகிறோம். யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட எங்கள் அண்ணன் ராஜா வந்திருக்காங்க, அது போக மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள தூண்டில் போட்டிருக்காங்க. அது யாரெல்லாம்னு பார்க்கலாம். வாங்க மீன் பிடிக்க போகலாம். குளத்துக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஒரு குளம். குளத்தை சுற்றி பனை மரம் நிறையா நிற்கி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. ஸோ மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குளத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான், என் மச்சான் ரமேஷ், பாகு வரல, பாகு இது உங்கள் பாகு, சங்கர், அந்த ஒரு நிற்கிது, கார்த்தி. ஆஹா, மாட்டிக்கொண்டது மீன். சங்கர் போட்ட தூண்டியில் மீன் மாட்டிக்கிட்டு. ஃபஸ்ட்டு நிற்கிது கார்த்தி, ரெண்டாவது சங்கர், அடுத்து ரவி, இந்த சைடு மீன் ரமேஷ். இவருக்கு வந்து தூண்டில் போட தெரியாது, அதனால எடுபிடிக்காண்டி கொண்டாந்து விட்டுருக்காங்க. இவர் மீன் பைய வச்சுக்கார். ஈவினிங் டைம் ஆகிட்டு. ஈவினிங் டைம் தான் மீன் அதிகமாக கிடைக்கும். சின்ன மீனா பிடிச்சிருக்கான், அதனால இதை ரிட்டர்ன் நம்மளுடைய தண்ணியிலே கொண்டு கொடுத்துடலாம். தண்ணியிலே விட்டாச்சு, மறுபடியும் அது உள்ளே போயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு அந்த மீனை பிடிக்கலாம். சங்கருங்க பாரு, சங்கர் காமி கையில். ஓகே, மீன்லாம் பெரிய உள்ள போறியு பார்த்தேன். காட்டுக ஒண்ணுமே இல்லையோ. சங்கர் போட்ட மீன் அங்கே அள்ளு வந்து அடிச்சுட்டு போகுது.
அடுத்து போடு அடுத்து போட்டுமாயா போட்டுருமாயா சங்கர் மூணு மீன் நாய்சே ரெண்டு மாப்பிள்ள தான் ஆரம்பிக்கல மச்சான் அஞ்சு ஆறு அப்படியே ஒன்று பிடிச்சினா நான் தான் ஏழு பிடிச்சிருக்கேன் என்ன பண்ணா தண்ணிக்குள்ள வெள்ள பண்ணா இல்ல இல்ல தண்ணிக்குள்ள வந்து வெள்ளையா விழுமிட்டுங்க புழு விடுங்க புழு விடுங்க புழுனா ஒரு புழுவை தனியாக எடுத்துடணும் ப்ரோ நீங்க கைட்டு எடுத்துடுங்க ப்ரோ புழு எப்படி இருக்கணும் போட்டுருமா அவங்களுக்கு தெரியல ஆள் அவன் பார்க்கல சங்கர் அதுக்கடுத்து போட்டேன் சொன்னாட்டி காட்டுங்க கொடு சங்கர் என்ன சும்மா சும்மா துண்டில் எடுக்க அப்படி நல்லுங்க ஒரு காய் கட்டுங்க மீண்டும் மாட்டிக்கொண்டது ஒரு மீன் இந்த மீன் சொல்லி போடல அடுத்து பாவல காட்டுங்க எவ்வளவு பெரிய மீன் பாப்போம் அப்புறம் தூக்கி தண்ணிக்குல போட என் கால் வந்து அடிச்சுட்டு போகுது தப்பிச்சு இவ்வளவு கரையும் அதுவும் அதையும் தூரம் போட்டாச்சு சேல சும்மா போட்டாலும் கிடைச்சிருக்கு போல பதினஞ்சு மாட்டிக்கிட்டு குட்டியா ஜங்கரு காட்டு சின்ன மீனா ஒரு காலத்துல இதெல்லாம் நாங்க பிடிச்சோம் தான் தண்டி மீன் பிடிச்சோம் மோதரவி இப்போ இது குட்டி மீன்
பாக்கதெல்லாம் முங்கி போயிட்டே இருக்கு. புரியுது. ரெண்டு மணி கிடைச்சிருக்கேன். அப்ப எவ்வளவு வயிற்று வச்சுல நடந்திருக்கு. மாப்பிள்ள வீரபாகி, மாப்பிள்ள வீரபாகி. அடுத்து 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 ஒரு மூக்கு கிலோ தண்ணி வீட்டுல சேரு. அது 20 மணி பிடிச்சாச்சு. இன்னும் பிடிச்சிட்டே இருக்கு. உடனே மூடுது. தூண்டில் போடுவது சங்கர். ஒரே நேரத்தில் மூணு ஒரு போடு. புழுவ தின்ட்டே போகுது. அதனால நிறைய புழுவா வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. கிடைக்கிட்டு பாண்டி மாதிரி இருக்கானப்பா. அவனுக்கு கத்தாட்டு உடல போலுக்கு ரவி பாக பார்த்துட்டே இருந்தா அங்க ஆடுவேன். ஆமா அது கமிழ கொடுத்தாச்சு. இதுலேருந்து கடிச்சிட்டு உள்ள இழுப்போம். தோக்கிறோம் மங்காக்குடிச்சு
துழுத வெளியே கொண்டு போட்டா துழுது தெரியணுமா கீழே போடாமா ஒரு போகும்போது நமது சேனலில் அனைத்து அப்டேட்களும் உடனடியாக தெரிந்து கொள்ள தமிழ் ஃபுட் வேர்ல்ட் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க.